வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த சிஏ எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். என்னோடய யூடியூப் சேனல் பேர் ஏகேஎஸ் கிருஷ்ணன். நான் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நிறைய பேருக்கு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் ஆடிட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாமினேஷன், அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்ற எக்ஸாமினேஷன், அதை பாஸ் பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்தால் அவங்க பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்கள ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் வேலைக்கு போயிட்டால் அவங்கள ஜஸ்ட் சிஏ சார்ட்டர் அக்கௌண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னை ஆடிட்டர்னு கூப்பிடுவாங்க, அதனால் நான் ஆடிட்டர்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் அதுக்கான விஷயம். அடுத்தது, இப்போ நம்ம ஸ்கூல் பிடிக்கிற பசங்க, இந்த ஸ்கூல் படிப்பாங்க தெரியுமா, இந்த 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 16ஆம் கிளாஸ், அந்த பசங்களுக்கு இந்த வீடியோ. வேறு யாராவது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் கூட அடிக்கும், பட் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, இப்போது 9th படிச்சுட்ருக்கீங்க, ஒரு 10th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் உங்களோட அப்பா அம்மா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு இந்த ஸ்கூல் படி, அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குற இந்த சிஏ பற்றி கேட்குறதுக்கான வீடியோ இது. சார், ஸ்கூல் படிக்கும்போது எப்படி நாங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை பற்றி எய்ம் பண்ணுறது, அதாவது ட்ரீம் பண்ணுறதே இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா டாக்டருக்கு ட்ரீம் பண்ணுறாங்க, நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் போகிறாங்க, இன்ஜினியருக்கு ட்ரீம் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட்க்கு ட்ரீம் பண்ணுறாங்க. சிஏக்கு ட்ரீமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருக்குது பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்கூலில் முதல்ல நல்லா படிக்கிற பசங்களை வந்துட்டு, நீ வந்து நல்லா படிக்கிற, நீ டாக்டர் ஆகிடு. எனக்கே புரியல, நல்லா படித்தவனா டாக்டர் மட்டும் தான் ஆகணுமா, வேறு எதுவும் ஆகக்கூடாதா? நீ வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறதுல செகண்ட் நல்லா படிக்கிற, அவர் சுமாராக படிக்கிற, கொஞ்சம் சுமாராக படிக்கிற, நீ வந்து இன்ஜினியர் ஆகிடு, நீ தத்தி, நீ வந்து காமர்ஸ் குரூப் போயிடு. இப்படின்னு ஸ்கூல்லையே பிரித்தா எப்படி சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் உருவாங்க? இந்தியா லெவல்லையே 320,000 330,000 சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் தான் இருக்காங்க. 130 கோடி பேர் இருக்கிற நாட்டில் வெறும் 320,000 பேர் தான் சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டாக இருக்காங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இது போதுமா? பத்தவே பத்தாதே. எவ்வளோ லட்சக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது, சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் இல்லையே. அப்புறம் வந்துட்டு எனக்கு புரியல, இந்த ப்ரொஃபஷனை ஏன் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து இதை பாராட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்து தான் அவேர்னஸ் கொடுக்கணுமா? ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஏன் இந்த அவேர்னஸ் இல்லை? ஸ்கூல் பிரின்ஸிபல்ஸ்க்கு ஏன் இந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆதங்கமான விஷயம். சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் படிப்பு. யாரும் வந்து எம்பிபிஎஸ் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் படிப்புன்னு சொல்லல. நீட் என்ட்ரன்ஸ் மேபி டஃபாக இருக்கலாம், அது எனக்கு தெரியல, பட் அதில் கூட பார்த்தீங்கன்னா 57% பேர் பாஸ் ஆகிடுறாங்க. பட் எம்பிபிஎஸ் வந்து ரொம்ப டஃப்பான படிப்பு, இன்ஜினியரிங் வந்து ரொம்ப டஃப்பான படிப்புன்னு சொல்லலையே. பட் சிஏ எவ்வளோ பேர் டஃப், ஊரே சொல்லுது டஃப்னு எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1000 பேர் உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் வெளில போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 பேரா 7 பேர் தான் வெளில போகிறாங்க. அப்படின்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் படிப்பு சிஏ தான். அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே படித்து வெளில போகிறது சொல்கிறேன் நான். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே படித்து வெளில போகிறது 1000 பேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் இருப்பாங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். எல்லாமே ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், இன்டர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபைனல் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. 1000த்தில் சொல்கிறேன் நான், 100த்தில் கூட கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாம்லேயும் அவ்வளோ ஃபில்ட்ரேஷன் நடக்குது. செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம் படிக்கிற பசங்க தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது சிஏல. இதையே வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்க, அவங்க வந்து கெஞ்ச வேண்டியிருக்குது, எனக்கு காமர்ஸ் கொடுங்க, எனக்கு காமர்ஸ் கொடுங்கன்னு கெஞ்ச வேண்டியிருக்குது. பல ஸ்கூலில் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் இருக்குது, காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸே இல்லை. அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூலில் அப்ளைடு மேக்ஸு ஜென்ரல் மேக்ஸ்னு ரெண்டு இருக்குது. அந்த ஜென்ரல் மேக்ஸ் வந்து சயின்ஸுக்கு கொடுக்குற மேக்ஸு. அவ்வளோ மேக்ஸ் எதுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு? அவங்க வந்து அதில் ஒன்றும் ராக்கெட் விட போகிறது இல்லையா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸுக்கு இது தேவை, மேக்ஸ் தேவை, இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் தேவை, ஓகே. பட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கு அவ்வளோ பெரிய மேக்ஸை கொடுத்துக்கிட்டு? அவ்வளோ மேக்ஸ் தேவையே இல்லை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்ன தேவையோ இங்கே படிக்கிறது இல்லை. அது ஒன்றா. ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து என்னோட ஆதங்கத்தானே நான் சொல்கிறேன், சரிங்களா? சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க பயாலஜி எடு, அதுக்கப்புறம் சிஏ பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு நான் 11th 12th பண்ணிக்கிட்டு பயாலஜி குரூப் எடுத்துட்டு மாங்கு மாங்கு மாங்குன்னு சயின்ஸ் எடுத்து 2 வருஷம் மாங்கு மாங்குன்னு படிச்சுவிட்டு அதுக்கப்புறம் நீ சிஏ கொள்ளவா? அப்புறம் திருப்பி சீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அக்கௌண்ட்ஸை. சரி, கற்றுக் கொடுத்துருவோம், ஆனால் 2 வருஷம் அழகாக பொறுமையாக படிக்கிறதுக்கும் 2 மாதத்தில் மாங்கு மாங்குன்னு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ பொறுமையாக சாப்பிட்றது தான் நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும் டாப்டாப்டா அள்ளி போடுறது நல்லது இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிஏ தான் பண்ண போகிறீங்கன்னு. எதுக்கு தேவையில்லாமல் இப்போது இந்த ரூட்டில் நேராக போயிடலாம், இதுதான் டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்களேன், இப்படி ஆரம்பிச்சுன்னா இங்கே முடிய போகுது. அப்படி வராமல் இப்படிலாம் சுற்றி இப்படி வரது என்ன உங்களுக்கே தெரியும், நீங்கள் சிஏ தான் போகிறீங்க. அப்போ காமர்ஸ் குரூப் எடுத்து கொஞ்சமாக சந்தோஷமாக இருங்களேன், ஏன்னா 11th 12th எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான குரூப் காமர்ஸ் குரூப் தான். அதுக்கு கொஞ்சம் நல்ல டீச்சர்ஸ் கிடச்சாலே போதும், அதுவும் கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் நல்ல டீச்சர்ஸ் கிடச்சாலே போதும். இங்கே இருக்கிற பாதி ஸ்கூல்ஸ்க்கு மேக்ஸ்க்கு டீச்சரே கிடையாது,
அக்கௌண்ட்ஸுக்கு டீச்சரே கிடையாது. ஸோ எனக்கு வருத்தம் அதெல்லாம். ஏன்னா பசங்க சொல்கிறாங்க, இப்போ என்கிட்ட வர பசங்கள்லாம் மேக்ஸ் இல்லவே இல்லை சார் அப்படின்றாங்க. நாங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோன்னே பயங்கரமாக பிக்கப் ஆகிக்கிறாங்க. ஏன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் இல்லையா அவங்க ஸ்கூலில், யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு டீச்சரை போட்டு 2 வருஷம் சேலரி கொடுத்தா தான் 3வது வருஷத்துல அந்த பசங்க அதை அந்த குரூப் எடுப்பாங்க. இன்றைக்கி காமர்ஸ் குரூப்பு தான் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஃபினான்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் இந்தியா ஹஸ் பிகம் ஃபினான்ஸோட பேக் எண்ட் மாதிரி ஆகிடுச்சு. எங்கெங்கே இருக்கிற கம்பெனிஸும் வந்து இந்தியாவில் தான் பேக் எண்ட் வச்சுக்கிறாங்க ஃபினான்ஸுக்கு. ஸோ நம்ம தான் வந்துட்டு எல்லாருக்கும் புக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஆடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 7 லட்சம் கொடுக்குறாங்க, 6.5லேருந்து 7 லட்சம் கொடுக்குறாங்க. நல்லா ரேங்க்லாம் எடுத்தாங்கன்னா 9-10 லட்சம் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரியல எவ்வளோ இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அவ்வளோ சேலரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஐஐடியில் படித்தவொடனே நீங்கள் கம்பேர் பண்ண தேவையில்ல, அங்கே வந்து அது ரொம்ப கம்மியான பேர் தான் படிக்க போகிறாங்க. ஒட்டுமொத்த இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டு ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். 3 லட்சத்துக்கு மேலே இல்லையே. இப்போ இங்கே தராங்களே 7 லட்சம் 6 லட்சம் ஆவரேஜ், மோஸ்ட் லோவஸ்ட் ஆவரேஜ் சேலரி 6 லட்சம் சொல்லலாம் நம்ம. ஸோ அப்போ அவ்வளோ டபுள் தானே வருது. செலவும் கிடையாது, செலவே கிடையாது. ஒன்று புத்தி மட்டும் தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புத்தி. ஸோ இப்போ எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 10th முடிச்சதுக்கப்புறம் 11th காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுங்க. உங்கள் ஸ்கூல் சைடில் பிஸ்னஸ் மேக்ஸே இல்லை, உங்கள் ஊர்லேயே பிஸ்னஸ் மேக்ஸே இல்லை அப்படின்னா ஸ்டேட் போர்டில் நீங்கள் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10 பைசாக்கு ப்ரோஜனம் கிடையாது, அதை விட்டுடுங்க. பட் வேறு வழி இல்லை, நீங்கள் 11th 12th பாஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க, காமர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, பிஸ்னஸ் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இருக்கும், மேக்ஸ் வந்துட்டு அப்ளைட் மேக்ஸ்னு இப்போ இருக்குது, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்துக்கோங்க. ஜென்ரல் மேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது தேவையில்ல, அப்ளைட் மேக்ஸ் பட் ஜென்ரல் மேக்ஸ் தான் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கம்மி மார்க் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது சார், அதில் மட்டும் எனக்கு 65-70 தான் சார் வருது, ப்ராப்ளம் இல்லை, நோ இஷ்யூ. அடுத்து அதை முடிச்சிங்களா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிங்க, 11th 12th படிங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து சிஏக்கு ஃபவுண்டேஷன் எக்ஸாம்னு ஒன்று எழுதணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிக்கலி, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. அது நீங்கள் 10th முடிச்சதுக்கு 11th படிச்சுட்டு இருக்கும் போதே கூட நீங்கள் ஐசிஐயில் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிஏ ஃபவுண்டேஷன் ICAI.org இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் இ சர்வீசஸ்னு மேலே இருக்கும், அதில் கிளிக் பண்ணி நியூ ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம். இது பேர் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த 10th சர்டிஃபிகேட் வச்சே பண்ணுறது பேர் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். 9,200 ரூபீஸ் கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு புக்கெல்லாம் அனுப்பிடுவாங்க, சிடிஎஸ் போர்ட்டல்னு ஒன்று வரும், அதுலேருந்து உங்களுக்கு எஸ்ஆர்ஓ நம்பரும் அலாட் ஆகிடும், உங்களுக்கு புக் அமைச்சிடுவாங்க. ஆனால் உங்களால் ஃபைனல் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எப்போ எழுத முடியும் அப்படின்னா, நீங்கள் 12th அப்பியர் ஆகிட்டு தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ட்டு இருக்கு. பட் அது கூட இந்த வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் 12th அப்பியர் ஆகாமே கூட நீங்கள் வந்து சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. வில் பி அப்பியரிங் வென் எவர் இட் இஸ் கெப்ட் வில் பி அப்பியரிங் அப்படின்ற மாதிரி போட்டு எழுதலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் நவம்பர் மாதமும் இந்த எக்ஸாம் நடக்கும், அந்த ஃபவுண்டேஷன் அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் 12th முடிச்சது, அதை எந்த வருஷத்தை நீங்கள் 12th முடிக்கிறீங்களோ அந்த வருஷத்தில் நீங்கள் எழுதலாம். அதில் வந்து 4 பேப்பர் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், நீங்கள் ஸ்கூல் படிச்சிங்களா அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அந்த அக்கௌண்ட்ஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ், நீங்கள் ஸ்கூல் படித்த மேக்ஸ் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் லா, நீங்கள் ஸ்கூலில் காமர்ஸ் படிச்சிருப்பீங்க அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அப்புறம் இங்கிலீஷ், இதுலேயே பிசிஆர்னு சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அது ஸ்கூலில் நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் படித்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்கப்புறம் காமர்ஸில் இன்னொன்று பிசிகேன்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் நாலேஜ்னு, அது நீங்கள் காமர்ஸ் படித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே 6 சப்ஜெக்ட் சொன்னால் எல்லாமே ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது நீங்கள் இன்டர் எழுதுவீங்க, இன்டரில் மொத்தம் 8 பேப்பர், ஃபவுண்டேஷன் மொத்தம் 4 பேப்பர். ஸோ இந்த 4 பேப்பருக்கு வந்துட்டு ஒரு பேப்பருக்கு 100 மார்க், இதில் எல்லா பேப்பர்லேயுமே நீங்கள் 40 மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். ஆனால் ஓவராலாக வந்து 50% நீங்கள் ஆவரேஜ் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். ஸோ அக்ரிகேட் வந்து 50% வேணும், பெர் சப்ஜெக்ட் வந்து 40% வேணும், இதுதான் விஷயம். ஸோ பாஸ் ஆகுது, அப்போ ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனால் கூட நீங்கள் 4 சப்ஜெக்ட் எழுதணும். ஸோ பாஸ் ஆகும்போது நீங்கள் 4 சப்ஜெக்ட் சேர்த்து தான் பாஸ் ஆகணும், 200 மார்க் மினிமம் எடுத்து தான் ஆகும். சாரி, ஆமாம், 200 மார்க், 200 மார்க் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது கண்டிப்பாக எடுத்துடலாம், 200 எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் படித்தா போதும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் படிக்கணும் சிஏக்குன்னா, ஃபவுண்டேஷன் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் படிக்கணும். ஃபவுண்டேஷன் படிக்கும்போது 4-5 மணி நேரம், மொத்தம் 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் படிக்கணும். 5 மாதம் பெஸ்ட்டு, 6 மாதம் தான் ரிவிஷன் நல்லாயிருக்கும். ஸோ 6 மாதம் படித்தாலே நீங்கள் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிடலாம். நல்லா படிக்கிற சூப்பர் பசங்களாக இருக்காங்க, 4.5 மாதத்துலேயே படித்து முடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இது ஒன்றா. அடுத்தது இன்டர், இன்டர்னும் போது மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருக்கும், 2 குரூப்பு, குரூப் 1 குரூப் 2 சொல்லிட்டு 2 குரூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்பில் 4 சப்ஜெக்ட் இருக்கும், செகண்ட் குரூப்பில் 4 சப்ஜெக்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும், காஸ்டிங்னு ஒன்று இருக்கும், காஸ்டிங் இருக்கும், அப்புறம் டேக்ஸ் இருக்கும், அப்புறம் லா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் குரூப்லேயும் அதே மாதிரி தான் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க், ஆனால் ஓவராலாக வந்து 40% எடுக்கணும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40% எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸம்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதான ஒரு நீங்கள் 4 பேப்பர் சேர்ந்து ஒட்டுக்கு எழுதுறீங்க, அதில் வந்து 1 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுறீங்க, ஆனால் மிச்சம் 3 சப்ஜெக்டில் நீங்கள் 60-60 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் 60 மார்க் எடுத்தீங்களோ அந்த சப்ஜெக்ட் எழுதவே தேவையில்லை, எக்ஸம்ஷன்னு சொல்லுவாங்க இது பேர். இது விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கூட எடுக்கலாம், 2 குரூப்பையும் தனித்தனியாக எடுக்கலாம், 2 குரூப்பையும் சேர்த்து எடுக்கலாம், இதெல்லாம் இருக்குது.
அதுக்கப்புறம் ஃபைனல். இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல். ஃபைனல் வந்து இதே மாதிரி ரெண்டு குரூப் இருக்குது, ஒரு பேப்பருக்கு 4 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட், ஸோ ஒரு குரூப்புக்கு 4 சப்ஜெக்ட் மொத்தம் 8 சப்ஜெக்ட். பட் இன்டருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டிகல்ஷிப் வரணும். ஆர்டிகல்ஷிப்ன்றது வந்துட்டு ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும், 3 வருஷம் வேலை செய்யணும். இது வந்து ஆர்டிகல்ஷிப்னு பேர். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பேச தேவையில்ல. ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செய்யணும், ஆர்டிகல்ஷிப் பண்ணணும், இன்டர் முடிச்சுட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்று சார், நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆர் நான் வந்து சிஏ வந்துட்டு நான் காலேஜ் படிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு சிஏ பற்றியே தெரிஞ்சு, நான் படிக்கணும் அது பேர்னா டேரக்ட் என்ட்ரின்னு பேர். ஸோ நீங்கள் காலேஜில் 60% எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்ட் என்ட்ரியில் வரலாம். ஆனால் நான் அதை சஜஸ்டே பண்ண மாட்டேன், அந்த டேரக்ட் என்ட்ரி நான் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டேரக்ட் என்ட்ரி யார் வரலான்னு நான் சொல்லுவேன்னா காலேஜ்லேயே சூப்பர் எக்ஸ்ட்ராடினரியாக படிச்சிருக்காங்க, ஸ்கூல்லேயும் எக்ஸ்ட்ராடினரி படிச்சிருக்காங்க, ஆனால் இப்போ சிஏ பற்றி அவேர்னஸ் இல்லை. இந்த பசங்க மட்டும்தான் டேரக்ட் என்ட்ரியில் வரணும். வெறும் நான் காலேஜ் படிச்சுட்டு மட்டும் டேரக்ட் என்ட்ரியில் வந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அந்த டேரக்ட் என்ட்ரின்றது ரொம்ப கஷ்டமான படிப்பு. ஏன்னா அவங்க என்ன பண்ணணும்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நேராக சிஏக்குள்ள வரும்போது ஆடிட்டர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிடணும். அந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் 9 மாதம் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டர் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த 9 மாதம் நீங்கள் வேலை செய்யும்போது படிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு முடியாது. அது படிக்கணும்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸையும் மேனேஜ் பண்ணிட்டு சிஏவும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஏன்னா ஆஃபீஸ் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ படிப்பீங்க, டயர்ட் ஆக மாட்டாங்களா? அவ்வளோ இருக்கும். சரி 6 மணிக்கு வந்தால் சரி, 6 மணிக்கு வர முடியலன்னா ஆஃபீஸ்லேருந்து. ஸோ இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் டேரக்ட் என்ட்ரி பசங்களுக்கு. பட் இருந்தாலும் டேரக்ட் என்ட்ரி படிக்கிறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நிலைமை. பட் இது நார்மல் ரூட்டில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் ரூட்டில் வரதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்படி தான் நீங்கள் சிஏ படிக்கணும். சேலரிக்காக மட்டும் படிக்காதீங்க, இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ரொஃபஷன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த சிஏன்றதில் மட்டும் நீங்கள் வந்து சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், ஓகே அந்த ஆப்ஷன் இருக்குது. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன், எனக்கு தேவையில்லை ஆர் என்னோடய பசங்க யாருக்குமே இது தேவையில்லைன்னு சொல்லுவேன். நம்ம என்ன பண்ணலான்னா ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே நிறைய ஆடிட் ஃபார்ம்ஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது தவிர நம்ம நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனியில் சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ்க்கு செம்ம டிமாண்ட் இருக்குது, அங்கே போய் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இப்போது டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, அப்புறம் ஆடிட் பண்ணுறது, இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம தான் பண்ணுவோம். எல்லோரும் நம்மகிட்ட தான் வந்து ஆகணும் ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஊர்லேயே நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் ஆரம்பித்தா என்ன நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு எஜமா, ஓகே உங்களை யாரும் வந்து வேலை சொல்ல முடியாது, நீங்கள் தான் உங்களுக்கு எஜமான்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க, நிறைய பேருக்கு நெட்ஒர்க் உங்களுக்கு டெவலப் ஆகும், உங்கள் ஊரில் உங்களை பெருசாக மதிப்பாங்க. ஏ அந்த ஆடிட்டர் கைராசேனா ஆடிட்டர்ப்பா, அவர்கிட்ட போய் போன வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணேன், எனக்கு இப்போ வருமானம் நல்லா வருதுப்பா அப்படின்னு சொல்கிறேன், லைக் அந்த மாதிரி இந்த டாக்டர் மாதிரி ஒரு ஆடிட்டரும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். உங்களுக்கு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க, கமெண்ட்டாக போடுங்க, நம்ம பேசுவோம். அது உங்கள் ஸ்கூலில், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க, அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருக்கலாம், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் வந்து உங்கள் ஸ்கூலில் பேசணும், உங்கள் பசங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு 9940512888. வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9940512888. நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் உங்களுக்கு வந்து பேசுவேன். ஜூமு, கூகுளு, அதுக்கப்புறம் வந்து டீம்ஸு, அப்புறம் வெப்எக்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ஸ்கூலில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் கூப்பிடுங்க, ஒரு விசிட்டராக இன்வைட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ என்னால் ஏன்னா இந்த காமர்ஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஏதோ தத்தி பசங்க தான் காமர்ஸ் எடுப்பான்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க, அது ரொம்பவே தப்பு. இந்த கண்ணோட்டமே தப்புன்னு நான் சொல்லுவேன். காமர்ஸ் பசங்க புத்திசாலிங்க, ஏன்னா ஃபினான்ஸ் வந்து எங்களை நம்பி தான் இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.